Hi students, welcome to Sai Hindi and English Vidyalaya. So iniki class nama enna paaka porom appdin solli pathina or interesting ana hindi la irukkuriya or grammar da adhu da vachya appdin solluvom appdina enna appdin pathina seivinai seyapattu vinai adha hindi la enna solrom appdin sonna ya kartru vachya and karma vachya appdin solrom active voice to passive voice inda idhila oru simple ana ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ்? ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான ரூல்ஸை பார்த்துருவோம். அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர்னு. ப்ரெசன்ட் டென்ஸில் நாலே நாலு பாயிண்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஒன்று, ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஆட் சே வித் சப்ஜெக்ட். கொடுத்துருக்க சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பேசிவ் வாய்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டோட சே அப்படின்ற இந்த ஹிந்தி வேர்டை ஆட் பண்ணுங்கள். ஆட் சே வித் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட், Change the verb into past tense. அப்போ கொடுத்துருக்க வேர்டு ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றுங்க. சரிங்களா? இது ரெண்டாவது ரூல். மூணாவது பாருங்கள், அப்படி சேஞ்ச் பண்ணும்போது இஃப் எ சென்டென்ஸ் ஹேஸ் ஆப்ஜெக்ட், அந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருந்தால் கன்சிடர் த ஜெண்டர் அண்ட் நம்பர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ அந்த ஆப்ஜெக்டினுடைய நம்பரையும் அந்த ஜெண்டரையும் கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ நம்பர் அண்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நம்பர்னா சிங்குலரா ப்ளூரலா, ஜெண்டர்னா மாஸ்குலைனா ஃபிமைனான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றணும். சரி, நாலாவது பாயிண்ட், ஆட் ஜாத்தா. இந்த இடத்துல ஏன் ஜா போட்டிருப்போம்? ஆக்சுவலி ஜாத்தா ஹை போட்டிருக்கேன்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால ஜாத்தா ஹை போட்டிருக்கேன். ஜாத்தா ஹை, ஜாத்தே ஹை அண்ட் ஜாத்தி ஹை வித் சேஞ்சிங் வெர்ப். நம்ம பாஸ்ட் டென்ஸ் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதோட சேர்த்து ஆட் ஜாத்தா ஹை, ஜாத்தே ஹை, ஜாத்தி ஹை அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா சென்டென்ஸ் ஈஸியாக மாறிடும். வாங்க எக்ஸாம்பிளுக்கு போகலாம். இந்த பாஸ்ட் டென்ஸ் ரூல்ஸில் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆட் சே வித் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்ததே தான் பாஸ்ட் டென்ஸ்லையும். இதில் ஒரு சின்ன ஒரு நோட் இருக்குது. என்ன சார் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ்னாலே உங்களுக்கு மோஸ்ட்லி நே அப்படின்ற அந்த ரூல்ஸ் ஆனது, நே விகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நே நியம் அப்படின்னு சொல்லுவோம், நேக்கான ரூல்ஸ் வந்துடும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆப்ஜெக்டை பொறுத்தளவில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ். இன்ட்ரான்சிட்டிவாக இருந்ததுன்னா நே ரூல்ஸ் வரும். அந்த நே ரூல்ஸ் வரும்போது நீங்கள் நே இருந்ததுன்னா சென்டென்ஸ்லேருந்து நேவை ரிமூவ் பண்ணிவிட்டு சே ஆட் பண்ணுங்கள். இஃப் நே இஸ் இன் த சென்டென்ஸ் ரிமூவ் நே, ஆட் சே, அவ்வளோதான். ரிமூவ் நே அண்ட் ஆட் சே வித் சப்ஜெக்ட். சிம்பிளாக, ஓகே. செகண்ட் பாருங்கள், சேஞ்ச் த வேர்ப் இன் டு பாஸ்ட் டென்ஸ். Change the verb into past tense. இது ஏற்கனவே உங்களுக்கு past tenseல தான் இருக்குது, அதனால நீங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேணாம், அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இஃப் ஏ சென்டென்ஸ் ஹேஸ் ஆப்ஜெக்ட் கன்சிடர் த ஜெண்டர் அண்ட் நம்பர் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கிறோம். அது ஆப்ஜெக்ட் மோஸ்ட்லி மாஸ்குலின் சிங்குலரில் எழுதுவோம். அது எப்படின்னு இந்த நே நியமில் நான் தனியாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது, ஆட் கயா கயே கயி வித் சேஞ்சிங் வெர்பு. ஆட் கயா கயே கயி வித் சேஞ்சிங் வெர்பு. இப்போ ஃபியூச்சர் டென்ஸினுடைய ரூல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் டென்ஸில் என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்த அதே தான், ஆட் சே வித் சப்ஜெக்ட், அதே தான் இதுலேயும் கேரி ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், சேஞ்ச் த வேர்ப் இன் டு பாஸ்ட் டென்ஸ். இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறப்ப பாஸ்டில் மாற்றணும், பாஸ்டில் சேஞ்சஸ் இல்லை, ஆனால் ஃபியூச்சரில் ஃபாஸ்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த ரூலும் மாறவே இல்லை. மூணாவது ரூல் பாருங்கள், அதுவும் மாறவே இல்லை. இஃப் எ சென்டென்ஸ் ஆஸ் ஏ ஆப்ஜெக்ட் கன்சிடர் த ஜெண்டர் அண்ட் நம்பர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்ட் இருந்தால் ஆப்ஜெக்டினுடைய நம்பரையும் ஜெண்டரையும் வச்சு தான் நீங்கள் அதை இந்த பாஸ்ட் டென்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோம். சரி, அப்போ கடைசி இந்த விதி மாத்திரம்தான் மாறுது. என்னங்க மாறுது இதில்? ஆட் ஜா ஏகா. பாருங்கள், ஜான்றதோட ஏகா, ஏங்கே, ஏகி, ஜாயேகா, ஜாயேங்கே, ஜாயேகி வித் சேஞ்சிங் வெர்ப். இது மாஸ்குலின் சிங்குலராக இருந்தால், இது மாஸ்குலின் ப்ளூரலாக இருந்தால், இது ஃபிமைன் சிங்குலர் அண்ட் ப்ளூரலாக இருந்தால் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். இப்போ வாங்க எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ப்ரெசன்ட் டென்ஸ், ரவி பாட் படுத்தாகை. ஓகே, ரவி ரீட்ஸ் எ லெசன் அப்படின்னு அர்த்தம். ரவி பாடம் படிக்கிறான். சரி, ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஆட் சே வித் சப்ஜெக்ட். இங்கே யார் சப்ஜெக்ட்டு? ரவி தான் சப்ஜெக்ட். அப்போ அவரோட சே சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ரூல் சேர்த்தாச்சு. செகண்ட் பாருங்கள், சேஞ்ச் த வேர்ப் இன் டு பாஸ்ட் டென்ஸ். இங்கே வெர்ப் எங்கே இருக்குது? கடைசியில் தான் இருக்குன்னு சொன்னேன். கடைசியில் இருக்கக்கூடிய இந்த தாகை அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸுக்கான ரூல், அதை நம்ம எடுத்துட்டோம். அப்போ அதை சேஞ்ச் பண்ணணும். இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கா? இருக்குது. என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது? பாட்டுன்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டு மாஸ்குலின் சிங்குலராக ப்ளூரலான்னு பார்த்து மாற்றணும்னு சொன்னேன். இது மாஸ்குலின் சிங்குலர், அப்போ பாட்டு படா. அப்போ அதை பாஸ்ட் டென்ஸாக வெர்பை நம்ம மாற்றணும். வெர்பு இந்த ஆப்ஜெக்ட்டுக்காக ஆப்ஜெக்ட் நம்பரையும் ஜென்டரையும் வச்சு மாறும். அப்போ இந்த நம்பர் வந்து சிங்குலராக இருக்குது, மாஸ்குலின் சிங்குலர். அப்போ பாட் படா அப்படின்னு
படான் மாறி இருக்கு, வெர்ப் வந்து சேஞ்ச் ஆகும்போது படான் மாறி இருக்கு. இது ரெண்டாவது ரூல். மூணாவது ரூல், இது ஆப்ஜெக்ட் வச்சு மாற்றணும். நாலாவது, கடைசியில் ஜாத்தாஹே அப்படின்ற வாடை வேர்டு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜாத்தாஹே அப்படின்னு, இங்கே படானா ஜாத்தா, இங்கே படேனா ஜாத்தே, இங்கே படினா ஜாத்திஹே. இதாங்க ஆக்டிவ்லேருந்து பேசிவ் நம்ம மாற்றிட்டோம். ரொம்ப ஈஸி. இப்படி க்வெஸ்சன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சேஃப் போடுங்க, இந்த சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸாக மாற்றுங்க, ஜாத்தாஹேன்னு போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக ரெண்டு மார்க் வாங்கிடலாம். சரி, இப்போ அடுத்தது பாஸ்ட் டென்ஸுக்கு போவோம். பாஸ்ட் டென்ஸில் அதே சென்டென்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இஃப் நே, ஃபஸ்ட்டு ரூல்ஸ் நம்ம சொன்னோம், சே ஆட் பண்ணணும். ஒருவேளை நே இருந்தால் நேவை எடுத்துகிட்டு சே போடுங்கன்னு சொல்லியிருந்தோம், அதுதான். இந்த இடத்துல நே இருக்குது, நான் நேவை ரிமூவ் பண்ணி சே போட்டிருக்கேன். பாட்டுன்னு கொடுத்து அவனே வந்து எப்படி கொடுத்துட்டானா, வெர்பை பாஸ்ட் டென்ஸாகவே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆடு கயான்ற வார்த்தையை மாத்திரம் சேர்த்தா முடிஞ்சு. இங்கே படாக்கு பதிலாக படையின் இருந்தால் கயே, இங்கே படின்னு இருந்தால் கையின்னு ஆட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாஸ்ட் டென்ஸ் கொடுத்தா லட்டு சாப்பிட்ட மாதிரி ஈஸியாக முன்னாடி சேவையும் பின்னாடி கயா கையே கை ஏதாவது ஒரு வார்த்தை ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் ஒன், ஃபியூச்சர் டென்ஸில் ரவி பாட்டு படுங்க அப்படின்னு இருக்கு. ரவி பாடம் படிப்பான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பிரகாரம் சே ஆட் பண்ணணும். அப்போ சப்ஜெக்டோட சே ஆட் பண்ணுறீங்க. ரவி சே பாட்டு படா ஜாயேகா, இந்த விருப்ப பாஸ்ட் டென்ஸ் மாற்றணும். பாஸ்ட் டென்ஸ் படான்னு மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் இங்கே இந்த படான் இருந்தால் ஜாயேகா, ஜாயேகி ஜாயேகின்னு ரூல் சொல்லியிருந்தேன். இங்கே படான் இருக்கிறதுனால ஜாயேகான்ற ரூல் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. அப்போ இதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரவி பாடம் படிக்கிறான், ரவியால் பாடம் படிக்க படுகிறது. ரவி பாடம் படித்தான், ரவியால் பாடம் படிக்கப்பட்டது. ரவி பாடம் படிப்பான், ரவியால் பாடம் படிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய மீனிங்ஸ். இது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஒன்று, பாஸ்ட் டென்ஸுக்கு ஒன்று, ஃபியூச்சர் டென்ஸுக்கு ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இன்னும் இதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. சக்குத்தா அப்படின்ற ஒரு யூசேஜ் இருக்குது, அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த கிராமர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இதே மாதிரி நிறைய கிராமர்ஸ், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஹிந்தியிலிருந்து டெய்லி அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, நம்மளுடைய சாய் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வித்யாலயா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய மற்ற வீடியோஸினுடைய லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதையும் பார்த்துட்டு பெனிஃபிட் அடைஞ்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு விஷயத்தோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.